Hello friends, welcome back to my channel. Shariff here. Friends, நம்ம வெஸ்டிஜ் பத்தி கண்டினியூஸா வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். Friends, வெஸ்டிஜ்ல பார்த்தினா என்னோட டீம்ல என்னோட அண்டர்ல பார்த்தினா ஆல்மோஸ்ட் ஒரு 1 லட்சம் மெம்பர்ஸ் இதுவரைக்கும் ஜாயின் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு 1 இயர் பேக், ஓகேங்களா, ஒரு 1 வருஷம் முன்னாடி தான் இந்த பிசினஸ் நான் எடுத்தேன். 2020 ஜனவரி 1 ஆம் தேதி இந்த பிசினஸ் எடுத்தேன். 1 இயர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100,000 பேர் எனக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய விஷயம் இது. என்னோடய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் லைவாகவே காமிக்கிறேன். இதுதான் வெஸ்டிஜோட அப்ளிகேஷன். என்னோடய அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி லைவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய பேர் வந்து குஃப்ரான் ஷெரீஃப்டி. நான் வெஸ்டிஜில் யூனிவர்சல் க்ரௌண்ட் டைரக்டர் லெவலில் இருக்கேன். இங்கே பாருங்கள், என்னோடய வெஸ்டிஜில் நான் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 1 இயரில் இங்கே பாருங்கள் மை நெட்ஒர்க்கில் ஆல்மோஸ்ட் 100,000 பேர் இருக்காங்க எனக்கு கீழே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மை நெட்ஒர்க்கில் ஆல்மோஸ்ட் 1 லேக் மெம்பர்ஸ், 1,296,000 பேர் இது வரைக்கும் எனக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய விஷயம் இது. ஏன்னா ஒரு 1st இயரில் தான் எப்போவுமே ஏதாவது கம்பெனியில் ஜாயின் பண்ணால் நான் ஒரு முதல் வருஷம் தான் அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பீரியட். அந்த ஸ்டார்ட் அப் பீரியடில் இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அடுத்த 1 வருஷத்தில் கண்டிப்பாக இதை விட அப்படியே டபுள் மடங்காக ஜாயின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த 2021 முடியும் போது எனக்கு என்னோடய நெட்ஒர்க்கில் ஆல்மோஸ்ட் 3 லேக் மெம்பர் இருப்பாங்க. அந்த டார்கெட்டோடு தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் 10 பேரோடு ஆரம்பித்தேன் இந்த பிஸ்னஸ்னால் ஜான்வரி மாதம் 2020 பத்து பேரோடு ஆரம்பித்தேன். 10 பேருன்றது 100 பேர் ஆச்சு, 100 பேருன்றது 1000 பேர் ஆச்சு, 1000 பேருன்றது 10,000 பேர் ஆச்சு. அந்த 10,000ன்றது இன்றைக்கி 100,000 பேர் எனக்கு கீழே இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 400 to 500 மெம்பர்ஸ் எனக்கு கீழே ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மாதத்துக்கு, நல்லா கேட்டுங்க, ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக 1 கோடி ரூபாய்க்கு மேலே நான் மாதம் மாதம் பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்கேன். நான் நிறைய பேர் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, என்னடா சோப்பு பேஸ்ட் விற்க போயிட்டியா, என்னடா கடைக்கடையாக ப்ராடக்ட்ஸ் விற்க போயிட்டியான்னு சொல்லி. நான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்து 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாதமும் எனக்கு கீழே 1 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. இந்த 1 கோடி ரூபாய் பிஸ்னஸில் எந்த ஒரு பொருளும் நான் யாரோட வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்ததில்ல, என் கண்ணால் கூட பார்த்ததில்ல, எல்லாமே ஆன்லைன் தான். என் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நான் 3000 ரூபாய்க்கு மாதம் மாதம் என் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு 108 PVக்கு நான் இந்த மாதம் வாங்கியிருக்கேன். ஒரு 3000 ரூபாய்க்கு என் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். அந்த ப்ராடக்ட்டை மட்டும்தான் என் கண்ணால் நான் பார்த்தேன். மற்றபடி எனக்கு கீழே இந்த மாதத்தில் பாருங்கள் 229,000 PVக்கு பிஸ்னஸ் வந்திருக்கு, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 70 lakhsக்கு இந்த மாதத்தில் மட்டும் பிஸ்னஸ் வந்திருக்கு. இந்த இதில் இந்த 70 lakhsல 10 ரூபாய்க்கு ப்ராடக்ட் கூட நான் யாருக்குமே கையில் கொண்டு போய் கொடுக்கல. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னோட கடைக்கடையாக வீடியோ ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க. இது ப்ராடக்ட் செல் பண்ணுற பிஸ்னஸ் கிடையாது, இது ஒரு டைரக்ட் செல்லிங், நேரடி வர்த்தகம். எப்படி ஐடி இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கோ அது மாதிரி டைரக்ட் செல்லிங்கிறது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரின்னு 2025 சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான் வரும். ஏன்னா அந்தளவுக்கு இதோட க்ரோத் வேறு லெவலில் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த கொரோனா பீரியடில் கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாமல் 2x-3x பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அதுவும் நம்மளோட வெஸ்டிஜ் கம்பெனி இந்தியாவில் 1 இடத்துல இருக்குது, சூப்பராக க்ரோ ஆகிட்டு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த வெஸ்டிஜ் ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். இந்த 1 லட்சம் பேரை நான் அப்ரோச் பண்ணியிருப்பேன் நினைக்கிறீங்களா? நான் என் லைஃப்பெலாம் இருந்தாலும் இந்த 1 லட்சம் பேரை என்னால் அப்ரோச் பண்ணியிருக்க முடியாது. பட் ஆனால் நான் ஒரு நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணேன். இப்போ எப்படி ஜியோ இது மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க பாருங்கள், அவங்க ஒரு நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, கரெக்டுங்களா? ஒரு நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த நெட்ஒர்க் அவங்களுக்காக வேலை செய்யுது. இப்போ முகேஷ் அம்பானியாக வேலை செஞ்சுட்ருக்கிற ஃபீல்டில் இருக்கு? கண்டிப்பாக இல்லை. முகேஷ் அம்பானி ஒரு நெட்ஒர்க்கு க்ரியேட் பண்ணியிருக்காரு, அந்த நெட்ஒர்க் அவருக்காக வேலை செஞ்சுட்ருக்கு. புரியுதுங்களா? ஓகே, இப்போ இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துங்க, வசந்தன்கோ எல்லாருக்குமே தெரியும், கரெக்டுங்களா? வசந்தன்கோ லீடிங் பிராண்டு, ஓகேங்களா? தமிழ்நாட்டில் லீடிங் பிராண்ட் வசந்தன்கோ. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 150+ பிரான்ச்சஸ் இருக்குது, கரெக்டுங்களா? 150+ அதிகமாக பிரான்ச்சஸ் வந்து வசந்தன்கோ இருக்குது. வசந்தன்கோ ஓனர் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணாத வேலையே இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஸ்டோர்ஸ் கொண்டு வந்து நிற்க வச்சார், கரெக்டுங்களா? 150+ ஷோரூம்ஸை வந்து யார் கொண்டு வந்தாங்க? வசந்தன்கோட ஓனர் கொண்டு வந்தாங்க. இப்போ அவர் இருக்காரா? இப்போ இறந்துட்டார். இப்போது அந்த வசந்தன்கோரோட ஓனரோட பையன், இப்போ பையன் தானே லீட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பையன் என்ன வேலை பார்த்தான்? அந்த பையன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்? இருக்கிற கடையெல்லாம் பார்த்துட்ருக்கான், கரெக்டுங்களா? ஆல்ரெடி ஒரு நெட்ஒர்க் அவர் க்ரியேட் பண்ணிட்டாரு, போயிட்டாரு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் அந்த நெட்ஒர்க்கை ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான், சிம்பிள், ஓகேங்களா? இப்போ இருக்கிற எல்லா கடையும் ஓகே கரெக்டாக ஓடுதா வேலை, அவ்வளோதான் பண்ணிட்டுருக்கு. இதே தான் இந்த டைரக்ட் செல்லிங்கும் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கும் இதே தான். முதல்ல நம்ம நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணிடணும், அந்த நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை மெயின்டைன் பண்ணணும். நான் வந்து
நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே வந்து ஒரு 2 to 3 months, 6 months நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் நெட்ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன், என்னோட நெட்ஒர்க்கு கரெக்டாக போகிறாங்களா, இது தான் நான் பண்ணிட்டுருக்கேன். புரிதளவுக்கு சிம்பிள் கான்செப்ட் இது. இதை புரிஞ்சவங்க கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. நம்ம லைஃப்பில் எல்லாருமே கஷ்டப்படுறது, ஏதாவது ஒரு நல்ல ஜாப் கிடைக்காதா, ஒரு நல்ல செட்டில் ஆக மாட்டோமா, நம்ம லைஃப்பில் இவ்வளோ நம்ம பண்ணுறது எதுக்காக, காசுக்காக தான். இந்த லைஃப்பில் காசு இருந்தால் மட்டும்தான் எது வேணால் நடக்கும். நம்ம இவ்வளோ படிக்கிறது எல்லாமே பண்ணுறது காசுக்காக மட்டும்தான், காசு சம்பாதிக்கணும் கரெக்டுங்களா. அந்த காசு சம்பாதிச்சு நல்ல வழியில், நேர்மையான வழியில் நம்மளும் ஒரு 10 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அவங்களும் சம்பாதிச்சு நம்மளும் சம்பாதிக்கிற துறை இருக்குன்னா அது ஒரு டைரக்ட் செல்லிங் துறை மட்டும்தான். அந்த டைரக்ட் செல்லிங் துறையில் லீடிங் கம்பெனி இருக்குன்னா அது வெஸ்டீஜ் மட்டும்தான். கண்டிப்பாக இந்த வெஸ்டீஜை நல்ல பிஸ்னஸ் கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள். நல்ல ஃப்யூச்சர் இருக்குது உங்கள் பசங்களுக்கு, உங்கள் ஃப்யூச்சருக்கு, உங்கள் வரக்கூடிய தலைமுறைக்கு எல்லாருக்குமே நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. கண்டிப்பாக இந்த வெஸ்டீஜை நல்ல பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள். தேங்க்யூ, விஷ் யூ வெல்.